சென்னையிலிருந்து நள்ளிரவில் 2000-க்கும் அதிகமான அசாம் மாநில மக்கள் சிறப்பு ரயில்கள் மூலம் ரயில்வே பாதுகாப்புடன் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அசாமில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள பெரும் கலவரம் காரணமாக 100-க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு பிழைப்பு தேடி சென்றுள்ள அசாம் மக்கள் தங்களின் சொந்த மாநிலத்திற்கு திரும்பி சென்று கொண்டிருக்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக நேற்று நள்ளிரவு சென்னையின் பல பகுதிகளில் பணிபுரிந்து கொண்டிருந்த அசாம் மாநில மக்கள் தங்களின் குழந்தை குட்டிகளுடன் தென்னக ரயில்வே ஏற்பாடு செய்திருந்த 3 சிறப்பு ரயில்கள் மூலமாக தங்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அசாமில் நிலவுகின்ற பிரச்சனையின் காரணமாக இங்கே சென்னை ஏரியாவில் இருக்கக்கூடிய அசாம் வாசிகள், இங்கே பல்வேறு தொழிற்சாலைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புறதுக்காக அதிகமான எண்ணிக்கையில் இங்கே ஸ்டேஷன் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து போதுமான பாதுகாப்பு கொடுத்து சிறப்பு ரயில்களில் அனுப்பி வைப்பதற்காக ரயில்வே பாதுகாப்பு படை, ரயில்வே போலீஸார், லோக்கல் போலீஸார் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறோம். சிறப்பு ரயில்கள் மூலம் செல்லும் அசாம் மக்கள் அவர்களின் மாநிலம் சென்றடையும் வரை ரயில் பாதுகாப்பு படைத்தொடர் பாதுகாப்பை கொடுக்கும் என ரயில்வே காவல் ஆணையர் காந்தி தெரிவித்துள்ளார். அசாமில் ஏற்பட்டுள்ள கலவரத்தை அடுத்து இந்தியாவில் பல பகுதிகளில் கூடிய அசாமிகள் தாக்கப்படுவதாக தகவல் எழுந்துள்ளது. அதில் குறிப்பிடும்படியாக சென்னையில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 2000-க்கும் மேற்பட்ட அசாமிகள் இன்றைக்கு ஒன்றாக சென்னை ரயில்வே நிலையத்தில் கூடி தங்களுடைய சொந்த மாநிலமாக அசாமுக்கு சிலருக்கும் முற்பட்டிருக்காங்க. இப்போ குறிப்பிடும்படியாக இதற்காக தெற்கு ரயில்வே 3 சிறப்பு ரயில்களை ஏற்பாடு செய்து அப்போ பெங்களூர்லேருந்து அந்த சிறப்பு ரயில்கள் சென்னை ரயில்வே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அசாமிகளை ஏற்றிச் செல்ல இருக்கிறது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் கீர்த்தி விஜய்.